அண்ணா பாப்பு கவனிங்க, ஏழாம் வகுப்பு கணிதம் பயிற்சித்தாள் நாலு, அழகு மூணு இயற்கணிதம் பருவம் ஒண்ணு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் ஒத்த உறுப்புகள், முத கொடுக்கப்பட்டுள்ளவற்றில், கொடுக்கப்பட்டது முத என்னன்னு தெரியணும். இது என்னடா கண்ணா கொடுத்துருக்கிறது, 5x 5x p r m n 12 m, இதெல்லாம் என்னது? இயற்கணித கோவை. என்னடி கண்ணுது? இயற்கணித கோவை. இயற்கணித கோவைனா என்னங்க? ஏற்கனவே சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கிறீங்கடி கண்ணு. இப்ப நிறைய நாள் வீட்டுல இருக்கனால ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. மாறிகளையும், மாறிகள்னா எது? ஏல இருந்து ஜெட் வரைக்கும் எந்த எழுத்து வேணாலும் இருக்கும். புரியுதுங்களா? மாறிகளையும், மாறிகள்னா என்னன்னா இதுல மதிப்புகள் போடுவோம். ஏன் கொடுத்திருந்தா அதுல மதிப்பு போட்டோம்னா அந்த மதிப்பு என்ன ஆகும்? மாறும். அதனால மாறிகளையும் மாறிலிகள், மாறிலிகள் என்ன வரும்? எண்கள். ஒண்ணுல இருந்து எந்த எண்ணு வேணாலும் வரலாம். மாறிகளையும் நான் சொல்ல சொல்ல நோட்ல எழுதிக்கோ. ஏன்னா இதுல ரொம்ப என்ன ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமா வருது, அதனால சொல்றேன் எழுதிக்கோங்க. மாறிகளையும் இல்ல அப்படின்னா உங்க புக்ல எடுத்து பாத்துக்கோங்க. உங்க புக்ல பக்கம் எண் 54ல கொடுத்திருக்காங்க இயற்கணித கோவை அப்படின்னா. எதுல கொடுத்திருக்காங்க? பக்க எண் 54ல. மாறிகளையும் மாறிலிகளையும், மாறிலிகள் இதெல்லாம் மாறிலிகள், கான்ஸ்டன்ட் இது வேரியபிள் இங்கிலீஷ்ல. புரியுதுங்களா? மாறிகளையும் மாறிலிகளையும் கூட்டல் மற்றும் கழித்தல், கூட்டல் மற்றும் கழித்தல், மற்றும்னா அண்டு, கூட்டல் மற்றும் கழித்தல் ஆகிய செயல்பாடுகள் மூலம் இணைத்து இயற்கணித கோவைகள் உருவாகிறது. இந்த இயற்கணித கோவையில எப்படி வரும்னா, ஓர் உறுப்பு கோவை, ஈருறுப்பு கோவை, ரைட்டா? ஒரு உறுப்பு, ஓர் உறுப்பு, ரைட்டா? அடுத்து என்னது? ஈருறுப்பு, மூ உறுப்பு, அடுத்த பல்லுறுப்பு கோவை. புரியுதுங்களா? என்னது? பல்லுறுப்பு கோவை அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? இங்க ஓ சொல்லிக்கணும், இந்த ரூ சொல்லிக்கூடாது. ஓர் உறுப்பு, அடுத்த என்னது? ஈருறுப்பு, ஓர் உறுப்பு கோவை, ஈருறுப்பு கோவை, அடுத்த என்னது? மூ உறுப்பு கோவை. மூன்று உறுப்புகள் இருந்தா மூ உறுப்பு கோவை. இப்ப அதெல்லாம் வேணாம். இப்ப இங்க ஓர் உறுப்பு கோவை தான் கொடுத்துருக்கிறாங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஓர் உறுப்பு கோவைகள். ஒரே ஒரு உறுப்பு தான். எப்படி மிஸ் இத ஒரு உறுப்புன்னு சொல்றீங்க? இப்ப 5 × x னா இது ரெண்டு உறுப்பு இல்லையா? கிடையாது. இப்ப 5x + 3 அப்படின்னா இதுல ரெண்டு உறுப்பு. அதாவது இந்த கூட்டல் கழித்தல் எடையில இதுதான் பிரிக்குது உறுப்புகளை. இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி. அப்ப ஒவ்வொரு பகுதியையும் ஒரு உறுப்புனுவோம். அப்ப இங்க கொடுத்திருக்கிறதெல்லாம் என்ன உறுப்பு? ஓர் உறுப்பு. அடுத்த ஒத்த உறுப்புகள், கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் ஒத்த உறுப்புகள். என்ன மிஸ் ஒத்த உறுப்புகள்னா? இது எங்க இருக்குது அப்படின்னா பக்க எண் 57ல இருக்கு. இது எதுல இருக்குது? பக்க எண் 57. தயவு செய்து புக்கை எடுத்து திறந்து பாருங்க. சரியா? ஒத்த உறுப்புகள்னா என்னன்னா, ஒரு கோவையில் ஒரே மாறிகளை கொண்ட உறுப்புகள், ஒரே மாறி. புரியுதுங்களா? இப்ப எக்ஸ்னு ஒண்ணு 6x னா அடுத்து என்ன இருக்கணும்? 7x இல்லாட்டி -7x. இப்ப எக்ஸ்ன்றதா என்னது? மாறி. இது கெழு. புரியுதா? இதுதான் என்னது? மாறி. ஒரே மாதிரியான மாறிகளை கொண்டதுதான் என்னது? ஒத்த உறுப்புகள். வெவ்வேறு மாறிகள் கொண்டிருந்தா அது என்னது? மாறுபட்ட உறுப்புகள். இப்ப ஒத்த உறுப்புகள் தான் நமக்கு வேணும். இப்ப பாருங்க, 5x வேற எங்கேயாவது 5x இருக்குதான் பாரு. இந்த கெழு மாறும், ஆனா இது மாறாது. எங்கேயாவது இருக்கா? இல்ல. அடுத்தது பி இருக்குது, ஆனா இதுல என்ன வந்துருச்சு? கியூவும் வந்துருச்சு. இங்க இதுவே என்னோட, இப்ப 6p இருந்தா இது ரெண்டு ஒத்த உறுப்புகளா இருக்கு. இங்க என்ன இருக்கு? கியூபி. ரெண்டுமே என்னது? மாறி. அதனால இது கிடையாது. அடுத்தது 6mn வேற எங்க வருது? தா இங்க வருது. அப்ப இது டிக் அடிக்கலாம். 6mn நான் போட போட நீ ஆன்சர் கண்டுபிடிச்சிருடி கண்ணு. அதுக்கப்புறம் மிஸ் சொன்னதுக்கு அப்புறம் வெரிஃபை பண்ணிக்கோ, ரைட்டா? என்னது? 6mn. அடுத்து என்னது? -2mn. 12nm. nmனாலும் mnனாலும் ஒண்ணுதான், ரைட்டுங்களா? ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே மதிப்பை பிரதியிடும் போது. இது ஒத்த உறுப்புகள் தான் ரெண்டுமே, ரைட்டா? ஆனா கெளு எப்படி இருக்குது? வேற இருக்குது. கெளுவை பத்தி நமக்கு கவலை இல்லை. புரியுதா? ஒத்த உறுப்புகள்னா நம்ம என்ன சொன்னோம்? ஒரே மாறிகளை கொண்ட உறுப்புகள். ஒரு கோவையில் ஒரே மாறிகளை கொண்ட உறுப்புகள். இப்ப ஒரே மாறிகள் இருக்குதா? என்னென்ன? எம்என், எம்என், எம்என்,
ரைட்டா? அப்ப எது ஆன்சர்னு தெரிஞ்சிருச்சு அடிக்கன்னு. ரைட், வெரி குட். சரியா, அடுத்த கணக்குக்கு போலாமா? அடுத்தது ரெண்டாவது கணக்கு. இப்ப இது P equal to X plus Y plus Z. இதுதான் கோவை. என்ன இது கோவை? மூ உறுப்பு கோவை. மூ உறுப்பு கோவை. மூன்று உறுப்புகள் இருக்கா? நான் சொன்னேன், இந்த கூட்டல் கழித்தல் இடையில வந்தா இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இதுவும் மூ உறுப்பு கோவை. ரைட்டா? அதே மாதிரி இங்க கூட்டல்னு கொடுத்துருக்காங்க, இது பின்னு கொடுத்துட்டாங்க, இது கியூன்னு கொடுத்துட்டாங்க. பி பிளஸ் கியூ, பி கூட்டல் கியூ. அப்ப ரெண்டையும் என்ன பண்ணும்? கூட்டல். ஆக்சுவலா ஒன் மார்க் நீ எப்படி செய்யணும்னா, இத பார்த்த உடனேயே எக்ஸ் பிளஸ் மூணு எக்ஸ் நாலு எக்ஸ். அப்ப இங்க நாலு எக்ஸ் வருது, இங்க நாலு எக்ஸ் வருது, இந்த நாலு எக்ஸ் வருது, அப்ப இது கிடையாது. அடுத்தது ஒய் பிளஸ் மூணு ஒய், நாலு ஒய், நாலு ஒய், அப்ப இதுலயும் நாலு ஒய் வருது. அடுத்தது பிளஸ் இசட் மைனஸ் த்ரீ இசட், பிளஸ் இசட் மைனஸ் த்ரீ இசட். குறிகள் மாறி வருதா? அப்ப என்ன பண்ணும்? கழிக்கணும். அப்ப மைனஸ் இரண்டு இசட். அப்ப எதுல மட்டும்தான் வருது நமக்கு அது? வெரி குட், கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எழுதிக்கோ. இப்படி டக்குன்னு கண்டுபிடிக்கணும். இல்ல மிஸ், நான் கணக்கு மாதிரி செஞ்சு செய்யறேன்னா தாராளமா செய்திக்கணும். என்னது இது? பி பிளஸ் கியூ தானே வேணும். இது என்னது? பி ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட். அடுத்தது கியூ ஈக்குவல் டு மூணு எக்ஸ் பிளஸ் மூணு ஒய் மைனஸ் மூணு இசட். என்ன வேணும்? பி பிளஸ் கியூ ஈக்குவல் டு, இது பாரு. ரைட்டா? குறிகள் மாறி வருதா? அப்ப மூணு செட்ல இருந்து ஒரு செட் போச்சுன்னா ரெண்டு செட். மூணுல இருந்து தான் கழிக்கிறீங்க, அதனால என்னது? மைனஸ் இரண்டு இசட். இப்ப உடனே சொல்லிடலாமா? ஏன்னா இதுல பிளஸ் ரெண்டு செட், இதுலயும் பிளஸ் ரெண்டு செட், மைனஸ் ரெண்டு செட். சோ இப்படி செஞ்சுட்டா மைனஸ் ரெண்டு செட்னு வந்த உடனே இது ஆன்சர்னு சொல்லிடலாம். இருந்தாலும் முழுசா செஞ்சிடலாம். என்னது? பிளஸ் நாலு ஒய், இது என்னது? நாலு எக்ஸ். அப்ப நாலு எக்ஸ் பிளஸ் நாலு ஒய் மைனஸ் இரண்டு இசட். நீ கொஞ்சம் பொறுமையா செய்யிக்கண்ணு. நான் இந்த சாப்ட்வேர்ல செய்யறதுனால கொஞ்சம் டைமிங் குள்ள முடிக்க வேண்டியிருக்கு, அதனாலதான் வேகமா கொஞ்சம் போக வேண்டியதா இருக்கு. புரியுதா? இருந்தாலும் பொறுமையாதான் சொல்றேன் நான். ரைட்டா? அடுத்த கணக்கு போலாமா நம்ம? அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள இயற்கணித கோவையில் அழகா கொடுத்துட்டாங்க க்ளூ. மூன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளை கொண்ட கோவை. இதுல எத்தனை உறுப்பு இருக்குது? ஒரு உறுப்பு. இது என்ன கோவை? ஓர் உறுப்பு கோவை. புரியறதுக்காக எழுதுறேன்டிக்கன்னு. ஆக்சுவலா மூணு உறுப்புக்கு மேலன்னு ஒன்னு எண்ணி பாரு. ஒன்னு ரெண்டு, ஒன்னு ரெண்டு மூணு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு, ஆன்சர் வந்துருது. ரைட்டா? எண்ணி பார்த்த உடனே வந்துருச்சு. சரியா அடிக்கண்ணு? ஆனா நம்ம தெரிஞ்சுக்கலாம், இது என்ன கோவை? ஈருறுப்பு கோவை. இது என்ன கோவை? ஈருறுப்பு கோவை. இது என்னது? மூ உறுப்பு கோவை. இதெல்லாம் எழுத தெரியணும். இது என்ன கோவை? பல்லுறுப்பு கோவை. மூன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளை கொண்டது, பல்லுறுப்பு கோவை. சரியாடி கண்ணு? புரியுதா புரியலையா? இதெல்லாம் ஒரு நாலேஜுக்காக நீ செய்யறது. இதுதான் ஆன்சர், அவங்க கேட்ட ஆன்சர். புரியுதா? ஒரே ஒரு உறுப்பை கொண்ட கோவை, இது இரண்டு உறுப்புகளை கொண்ட கோவை. இது உறுப்புகள் எப்படி எது பிரிச்சு காட்டுது? இந்த கூட்டல் குறி. இங்க பாருங்க, இங்க கூட்டல், இங்க கழித்தல், இங்க கழித்தல். அப்ப ஒன்னு ரெண்டு மூணு நாலு. புரியுதா அடிக்கணும்? அதனால பெருக்கல் வகுத்தல்ல வரும்போது அதை இது பண்ணக்கூடாது. ஓர் எண்ணுடன் ஏழை அதிகரித்தால் அப்ப என்னன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் என்பது ஒரு எண், எக்ஸ் என்பது ஓர் எண் என்க. ரைட்டா? இது வந்து டூ மார்க் மாதிரி செய்யறதுக்காக. ஆக்சுவலா டக்குன்னு செய்யணும்னா எப்படி செய்யலாம்? எக்ஸ் அதிகரித்தால்னா என்னது கூட்டல்? எக்ஸ் பிளஸ் ஏழு ஈக்குவல் டு இருபத்தி அஞ்சு. ஏன் இருபத்தி ஐந்து கிடைக்கிறதுன்னு போட்டாங்க? ஒரு எண்ணுடன் அந்த என்னதான் நம்ம என்னன்னு வச்சுக்கிட்டோம்? எக்ஸ் வச்சுக்கிட்டோம். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு இருபத்தி அஞ்சு. இந்த கூட்டல் ஏழு இடதுகை பக்கம் இருக்குது, அது வலதுகை பக்கம் வரும்போது என்ன வரும்? மைனஸ் ஏழு. எக்ஸ் ஈக்குவல் டு, நான் இதை எப்படி தெரியுமா கழிப்பேன்? இருபது. ஏன்னா இதுல அஞ்சு போட்டுரும், அப்ப இங்க ஜீரோ ஆயிடும். இதுல அஞ்சுனா ரெண்டு, அப்ப இருபது கழித்தல் ரெண்டு என்னது? பதினெட்டு. எனக்கு முன்னாடியே செஞ்சிருப்பீங்களா ஒரு சிலர்லாம். வெரி குட். ரைட் அடிக்கண்ணு? புரியுதா புரியுதா புரியலையா? நிறைய பேர் கேட்டீங்க, மிஸ் என்ன மிஸ் செவன்த்துக்கு இங்கிலீஷ் மீடியமே போடுறீங்க, தமிழ் மீடியம் போடல. கண்ணு, நான் இங்க இங்கிலீஷ் மீடியம் ஹேண்டில் பண்றதுனால எங்க பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் மீடியம் நடத்தி போட வேண்டியதா இருக்குது. அதனாலதான் கொஞ்சம் தமிழ் மீடியம் நடத்துறேன். நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணீங்க, அதனால நான் நடத்துறேன். அடிக்கண்ணு, அடுத்தது பின் வருவனவற்றுள் எது ஒரு இயற்கணித கோவையின் உறுப்பாக இருக்க முடியும்? புரியுதுங்களா? எது ஒரு இயற்கணித கோவையின் உறுப்பாக இருக்க முடியும்? எது ஒரு இயற்கணித கோவையின் உறுப்பாக இருக்க முடியும்? புரியுதுங்களா? உறுப்பு. இங்க கேட்டிருக்கிறது அவங்க என்ன கேட்டிருக்காங்க? உறுப்பாகன்னு கேட்டாங்க. அதான் ஒரு இயற்கணித கோவையின் என்னான்னு வார்த்தை வந்திருக்கு, உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்களேன், தெரியுதா எதுன்னு?
வெரி குட் ராகண்ணா. எது இது ஏண்டாக்கண்ணா? இப்ப உருப்புன்னும் போது இது தனியா இருக்குது. இது என்னவா இருக்கு? தனியா இருக்குது. புரியுதுங்களா? அதனால இது மட்டும்தான் தனி உறுப்பா இருக்குது, ஒரே ஒரு உறுப்பா இருக்கு. இப்ப இதுல நீ தனியா பிரிச்சு, இப்ப இதுல ரெண்டு உறுப்பு ஒரு ஆக்சுவலா, இதுல என்னது எக்ஸ்ன்றது ஒரு உறுப்பு, மூணுன்றது ஒரு உறுப்பு. ஆனா எக்ஸ் பிளஸ் மூணுன்றது என்னது இங்க கோவை, இது வந்து கோவை இந்த இடத்துல, ரைட்டா? அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஒரு இயற்கணித கோவைன்னு உறுப்பாக இருக்க முடியும் போது மூணு வை தான் உறுப்பு. சரியாடி கண்ணு, புரியுதா புரியலையா? அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு எனில் பின்வருவனவற்றுள் எது சரியானது? எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு, இப்ப ரெண்டோட எதை கூட்டினா பத்து வரும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. அது மாதிரி சின்ன கிளாஸ்ல ஒன்னு கூட்டல் ஒன்பது பத்து, ரெண்டு கூட்டல் எட்டு பத்து, மூணு கூட்டல் ஏழு பத்து, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். நாலு கூட்டல் ஆறு பத்து, அஞ்சு கூட்டல் அஞ்சு பத்து சொல்லியிருக்கேன் இல்லையா, பூஜ்ஜியம் கூட்டல் பத்து பத்து. ஆனால் ரெண்டுன்னு உடனேயே இங்க எங்க வருது? வெரி குட் வெரி குட். எதுடாக்கண்ணா? இதுதான் சரியா. இருந்தாலும் குழந்தைங்க அப்படி டக்குன்னு கண்டுபிடிக்க முடியலனால போட்டுப்பாரு. ரெண்டு கூட்டல் அஞ்சு என்ன வரணும் இங்க? ஏழு. அப்ப இது தப்பு. ரெண்டு மைனஸ் அஞ்சு கண்டிப்பா பத்து கிடையாது. கழிக்க தெரியுதோ தெரியலையோ பத்து கிடையாதுன்றது நமக்கு தெரியும். அஞ்சுல ரெண்டு போச்சுன்னா மூணு, அஞ்சோட குறி என்ன? மைனஸ். கத்துக்கிறோம் அவ்வளவுதான், தெரியலனாலும் கவலைப்படாத. இப்ப ரெண்டு கூட்டல் எட்டு என்னது? பத்து. அப்ப இது கரெக்டா வந்துச்சு. ரெண்டு கூட்டல் ஏழு என்னது? ஒன்பது. அப்ப இது ஒரு தப்பு. புரிஞ்சுதா? புரியுதா புரியலையா? அடுத்தது எம் கூட்டல் என் ஈக்குவல் டு பதினைந்து. ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, எம்முக்கு என்னுக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நம்பர் எந்த ரெண்டு நம்பரை கூட்டினா பதினஞ்சு வரும்னு பார்க்கணும். புரியுதுங்களா? எனில் எம் மற்றும் என்னின் மதிப்பு. இப்ப அஞ்சையும் பன்னெண்டையும் கூட்டுங்க, எவ்வளவு அடிக்கணும் வருது? பதினேழு. அப்ப இது கிடையாது. ஏழையும் ஒன்பதையும் கூட்டுங்க, இதுல இருந்து இதை கூட்டுறதுதான் ஈஸி. ஒன்பதையும் ஒன்னையும் கூட்டினா பத்து, பத்தையும் ஆறையும் கூட்டினா பதினாறு. அப்ப இதுவும் கிடையாது. எட்டையும் அஞ்சையும் கூட்டுங்க, எட்டையும் ரெண்டையும் கூட்டினா பத்து, பத்தையும் மூணையும் கூட்டினா பதிமூணு. அப்ப இதுவும் கிடையாது. ஒன்பதையும் ஆறையும் கூட்டுங்க, ஒன்பது கூட்டல் ஒண்ணு பத்து, பத்து கூட்டல் அஞ்சு பதினஞ்சு. அப்ப எதுடி கண்ணு கரெக்ட் ஆன்சரு? வெரி குட் ராகண்ணா, வேக வேகமா செஞ்சிட்டீங்களா, வெரி குட். அடுத்ததுடி கண்ணு, மூணு ஏ என்ற கோவையில் இருந்து, மூணு ஏ என்ற கோவையில் இருந்து, இதுவும் ஒரு கோவை தான். புரியுதுங்களா? ஒரு உறுப்பு மற்றும் ஓரு உறுப்பு கோவை. இந்த மாதிரி இந்த இதுல டவுட் கேட்டிருக்கணும், நீங்க கேட்கல மிஸ், இதுவும் இதுதானே. புரியுதுங்களா? இதுவும் ஒரு கோவை தானே, ஒரு உறுப்பு கோவை தானே. அவங்க கேட்டிருக்கிறது உறுப்பாக இருக்க முடியும்னு. இப்ப எக்ஸ் தனியா கொடுத்துருக்கணும், மூணு தனியா கொடுத்துருந்து, ஒய் தனியா கொடுத்துருந்தா அதெல்லாம் உறுப்பு. இப்ப இதுல த்ரீ ஒய் மட்டும்தான் ஒரு உறுப்பு கோவையாகவும் இருக்குது, ஒரு உறுப்பாகவும் இருக்குது. புரியுதுங்களா? ஒரு உறுப்பாக, வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? இந்த இடத்துல அடுத்தது மூணு ஏ என்ற கோவையில இருந்து மைனஸ் மூணு ஏவை கழித்தால். புரியுதா? எதை கழிக்கணும்? மைனஸ் மூணு ஏவை கழித்தால் நமக்கு கிடைப்பது மூணு ஏ. நான் சொன்னேன் கழித்தல் என்பது கூட்டல் எதிர்மறையை கூட்டுவது. அப்ப கூட்டல்னு மாத்திட்டு இதனுடைய கூட்டல் எதிர்மறை என்ன? மைனஸ் மூணு ஏவோட கூட்டல் எதிர்மறை பிளஸ் மூணு ஏ. அப்ப மூணு ஏ கூட்டல் மூணு ஏ என்னது? ஆறு ஏ. நிறைய பேர் ஆறு ஏ ஸ்கொயர்னு எழுதுங்க, கிடையாது. மூணு என்ன அர்த்தம்? ஏ கூட்டல் ஏ கூட்டல் ஏ. இது என்னது? ஏ கூட்டல் ஏ கூட்டல் ஏ. அப்ப எத்தனை ஏ? ஆறு ஏ. பெருக்கல்ல வந்தாதான் அடுக்கா வரணும். புரியுதுங்களா? இது வந்து கூட்டல், அதனால ஆறு ஏ. அப்ப எது ஆன்சர்னு தெரிஞ்சிருச்சா? வெரி குட், ஆறு ஏ. சரியாடி கண்ணு, எதிரி கண்ணு ஆன்சர் இதுல ஆறு ஏ. அடுத்த கணக்கு போலாமா? ஒன்பதாவது கணக்கு சரியா? ஏழு பி கியூ, ரைட்டா? அடுத்த என்னது? கூடுதல்ன்ற வார்த்தை வருது. பிளஸ் பதினொன்னு பி கியூ மற்றும் மைனஸ் நாலு பி கியூவின் கூடுதல். முத இது ரெண்டையும் கூட்டிக்கலாம். முடியாத குழந்தை நீ இப்படி போட்டு கூட கூட்டிக்க, ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது. ஆனா தேவையில்லை. பதினொன்னு ஏழையும் கூட்டினோம்னா பதினெட்டுன்னு எல்லா குழந்தைக்குமே தெரியும், ரைட்டா? இதெல்லாம் என்னது? ஒத்த உறுப்புகள், பி கியூ பி கியூ. அதனால ஒத்த உறுப்புகளை கூட்டவோ கழிக்கவோ இயலும். அடுத்த என்னது? மைனஸ் நாலு கியூ பி கியூ, மைனஸ் நாலு பி கியூ. பதினெட்டுல நாலு போச்சுன்னா நான் இந்த நாளையும் இந்த நாளையும் இதுல கேன்சல் பண்றேன்னா அப்ப மீதி எவ்வளவு வருது? பதினாலு பி கியூ. இது எதுக்கு என்ன ஆன்சர் இதுல? பதினாலு பி கியூ. சரியா? இல்ல மிஸ் நான் இப்படி செய்யல வேற மாதிரி செய்யறேன்னா செய்ய தவறு. ஏழு பி கியூல இருந்து நாலு பி கியூ போச்சுன்னா எவ்வளவு மீதி? மூணு பி கியூ பிளஸ் பதினொன்னு பி கியூ. அப்ப என்னது? பதினாலு பி கியூ. அப்படி போடலாம், தாராளமா போடலாம். இல்ல மிஸ் நான் இதுல இருந்து இதை கழிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் கழிச்சுக்கோ. ஏழு பி கியூ பிளஸ் பதினோரு பி கியூல இருந்து நாலு பி கியூ போச்சுன்னா ஏழு பி கியூ, ரைட்டா? ஏழு பிளஸ் ஏழு பதினாலு, பதினாலு பி கியூ. எப்படி வேணாலும் செய்விக்கணும்.
ஆனா ஆன்சர் கரெக்டா இருக்கணும், வேகமா செய்யணும், 1 மார்க் தான். அடுத்தது கவனிங்க, தவறான இணை. புரியுதுங்க, தவறான இணையை தேர்ந்தெடு. இங்க பாருங்க, இப்ப இது இயற்கணித கோவையா மாத்திரம். 5 கிலோகிராம் ஆப்பிள் மற்றும் 3 கிலோகிராம் ஆரஞ்சு பழங்களின் விலை அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப ஆப்பிள் பழத்தோட விலை என்ன வச்சுக்கலாம், எக்ஸ். ஆரஞ்சு பழத்தோட விலை என்ன வச்சுக்கலாம், ஒய். அப்ப 1 கிலோ ஆப்பிளோட விலை எக்ஸ்னா 5 கிலோது 5x, 3 கிலோது 3y. 5x பிளஸ் 3y ஈக்குவல் டு 370. கரெக்ட் தான், கரெக்டா கரெக்ட் இல்லையா, கரெக்ட். அடுத்து, ஒரு பாக்கெட்டில் பி பிஸ்கெட் உள்ளன எனில் கியூ எண்ணிக்கையுள்ள பாக்கெட்டுகளில், அப்ப என்ன வரணும், இன்டு கியூ, ரைட்டா. அப்ப சப்போஸ் நல்லா கவனிங்க, இதுல 60 பிஸ்கெட் இருக்கு, ரைட்டா, 2 பாக்கெட் இருக்கு. அப்ப என்ன வரும், 2 × 60, 2 × 12 = 120 பெருக்க தானே செஞ்சோம். அப்ப PQ = 120 கரெக்ட். அடுத்தது, எக்ஸ் பொம்மைகள் ஒய் குழந்தைகளுக்கு பங்கிடப்பட்டால், பங்கிடுதல்னால என்னது, எக்ஸ் பொம்மைகளை யாருக்கு பங்கிடுறோம், ஒய் குழந்தைகளுக்கு பங்கிட்டால்னா என்னது, வகுக்கிறோம். இப்ப சப்போஸ் இங்க வந்து 9 பொம்மை இருக்கு, புரியுதுங்களா, புரியுதா புரியலையா, இங்க வந்து 9 பொம்மை இருக்கு அப்படி இல்ல, இங்க மீதி 3 வர்ற மாதிரி வருது, ரைட்டா. இப்போ 9 பொம்மை இருக்குது, எத்தனை குழந்தைன்னு போது நம்ம இங்க 9 / 2 வரணும், ரைட்டா. இப்ப 2 குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 2 குழந்தை இருக்கு, ரைட்டா. எத்தனை குழந்தை இருக்குது, 9 பொம்மை 2 குழந்தை, 9 / 2, அப்ப என்னது, 4 × 2 = 8, மீதி என்னது, 1. அப்ப என்னது, டிவைட் பண்ணாதானே கிடைக்குது, புரியுதாடிக்கிறாங்க. அப்ப எது தவறான விடை, இதுதான் தவறு, தவறான இணையை கண்டுபிடிக்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து சரியான விடை இது, அவங்க கேட்ட கேள்விக்குரிய விடை இதுதான். ஆனா இங்க கொடுத்திருக்கக்கூடிய கோவை என்ன, தவறானது, அதனால இதுதான் தவறான விடை. ஏ மற்றும் பியின் கூடுதலை 7 ஆல் வகுத்தால், ஏ மற்றும் பியின் கூடுதலை 7 ஆல் வகுத்தால் மீதி 3 கிடைக்கும், சரியாடாக்கண்ணா, கரெக்ட். சோ இதுவும் கரெக்ட் தான், சரியா. அடுத்த கணக்கு, இது வந்து நானா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன் டிகண்ணு, இது வந்து நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அதனால இதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து என்ன, எக்ஸ் டிவைடட் பை ஒய் ஆக்சுவலா ஈக்குவல் டு 3 வராது இந்த இடத்துல, புரியுது. ஒவ்வொரு குழந்தைக்கும் 3 பொம்மைகள் கிடைக்கும், வெரி குட். இல்ல எத்தனை பொம்மைகள் கிடைக்கும், 3 பொம்மைகள் கிடைக்கும், ரைட்டா. இங்கிலீஷ் மீடியத்துலதான் மீதின்னு கொடுத்துருந்தாங்க, சாரி டிகண்ணு. எத்தனை பொம்மைகள் கிடைக்கும், 3 பொம்மைகள் கிடைக்கும். அப்ப நம்ம இங்க என்ன போட்டுக்கலாம், 3னே போட்டுக்கலாமா, அப்ப கரெக்டா வருமா, 9 / 3 = 3, 9. அப்ப இந்த கணக்குக்கு ஏத்த மாதிரியே செஞ்சிட்டோம். அப்ப இங்க என்ன வரணும், எக்ஸ் டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு 3ன்னு வரணும், சரியா. எக்ஸ் டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு 3, ஏன்னா இங்க 3 பொம்மைகள் கிடைக்கும்ட்டாங்க. இங்கிலீஷ் மீடியத்துல வந்து 3 பொம்மைகள் மீதின்ற மாதிரி வார்த்தை இருந்துச்சு, சாரி டாக்கர், நான் 2 கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். 3 பொம்மைகள் கிடைக்கும்னா என்னது, எக்ஸ் டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு 3. இங்க பாருங்க, அடுத்தது, மலரிடம் என் எண்ணிக்கையுள்ள பந்துகள் உள்ளன, அவள் 5 பந்துகளை தன் சகோதரனுக்கு கொடுத்து விட்டாள். என் பந்து இருக்குது, கொடுத்து விட்டாள்னா என்னது, என் -5. அவளிடம் 10 பந்துகள் மட்டுமே தற்போது உள்ளன, ரைட்டா. அப்ப எது ஆன்சரு, வெரி குட். ஏன், என் பந்து இருந்துச்சு, அதுல 5 பந்தை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கொடுத்துட்டாங்க. அப்ப என்னது, மீதி எத்தனை பந்து இருக்குது, 10 இருக்குது, சரியா. அப்ப இதுதான், இதுதான் சமன்பாடு. இந்த சமன்பாடுன்னா, அதாவது பல்லுறுப்புக்கோவைக்கு சமன்பாட்டுக்கு இதுதான் வித்தியாசம். இதுல வந்து ஈக்குவல் டு சைன் வராது, இதுல என்ன வரும், ஈக்குவல் டுன்னு போட்டு இங்க பூஜ்யமோ அல்லது ஏதாவது ஒரு எண்ணு இருக்கும், ஏதாவது ஒரு வேல்யூவோட இது என்ன ஆகணும், ஈக்குவல் ஆகணும், அப்பதான் அது பல்லுறுப்பு கோவை, புரியுதுங்களா. கோவை பல்லு, இது வந்து என்னது, இல்ல சமன்பாடு, சாரி, கோவைன்ட்ட சமன்பாடு, சமக்குறி இருந்து ஏதாவது சமப்படுத்தி இருந்தா அது என்னது, சமன்பாடு. இப்ப 10 அப்படின்ற மதிப்போட இதை சமப்படுத்தி இருக்காங்க, இது n-5னா இது என்னது, இயற்கணித கோவை, இது என்னது, இயற்கணித கோவை, இது என்னது, சமன்பாடு, சரியாடா கண்ணா, புரிஞ்சுதா, தேங்க்யூ.